நவராத்திரியிலே யால் ஒருவன் தாய் பூஜை செய்து இந்த தாயாகி வாழை மனோன்மை வசியம் செய்து கொள்கிறானோ அவனுக்கு வசியமாகாத தேவதை இல்லை அவனுக்கு காட்சி கொடுக்காத சித்தர்கள் இல்லை இதற்கு மேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் நேரிலே வந்து முறையாக கேட்டுக்கொண்டு எல்லா நலங்களும் பெற்றுவாழ எனக்கு இந்த நாகத்தை வழங்கி மனோன்மணி உபதேசத்தை வழங்கிய சித்தருடைய விஸ்வாமித்திர அருள் உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லாமல்ல தாய் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆகிய அன்னை வாழை மனோன்மை அனுக்கிரகமானது இந்த நவராத்திரியிலே உங்களுக்கு அமைய வேண்டும் என்று ஆசிர்வதிக்கின்றேன் தாயுடைய தரிசனம் தேவையில்லைன்னா கூட பரவாயில்லை இந்த அறிவோம் அங்குங்குறீங்க ஐயங்கிலியும் ஷப்பும் வாழை பரமேஸ்வரி என் வாக்கில் குடிநுக்க சுவாக என் மந்திரத்தையே ஒரு ஒரு லட்சம் ஜபனி சித்தி பண்ணி கொண்டா என்றால் நான் வேலைக்காக போகிற இன்ட்ரிக்காக போகிற பொழுது அறிவோம் அங்குங்கிறீங் ஐயங்கிலியும் ஷப்பும் வாழை பரமேஸ்வரி இந்த கம்பெனிக்கு வேலை கிடைக்கும்னு பிரார்த்தனை வேலை கிடைச்சி போயிடும் எல்லாமே கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நீ நினைக்கிற காதலி உனக்கு கிடைக்கும் பெண்ணான காதலன் கிடைக்கும் உலகம் எல்லாமே கிடைக்கும் ஆக ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் இது சாதாரண தெரியாத சின்ன குழந்தைகளுக்கு ஒரு வைரத்தை கொடுத்தாது வைரம் என்று தெரியாது ஆனால் வைர வியாபாரிக்கு தெரியும் போல சூட்சமத்தை உணர்ந்து கொண்டு சித்தர் வழி நிற்கக்கூடிய நீங்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் பெரிய விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே இதை செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது எது இல்லாத ஒரு பற்று எல்லாவற்றையும் மீறிய பற்று உலகில் எது மீது ஒரு பாசத்தையும் அன்பையும் காதலை வைத்திருக்கும் அதையெல்லாம் விட பன்மடங்கு அன்பை வைத்து செய்தால் அந்த அன்னை அருள் உங்களுக்கு உள்ளே ஆகி அவளே மனதிற்குள் மனோன்மணி ஆகி உள்ளே அமர்வால் அகமம்புறம் ஒன்றாக்கி இந்த பிரபஞ்சத்தில் காணுகின்ற இடத்தெல்லாம் நினைத்த அட்டமாசித்துகளையும் அந்த தாய் கொடுப்பாள் அப்படித்தான் அந்த அன்னை எனக்கு மட்டமா சித்தி அறுபத்தி நாலு மரணமலா பெருவாளும் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கலியுகத்தில் வேண்டி எல்லோருக்கும் பரிபூர்ணமாக சித்தல் அருளாசி வழங்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்